தலைவர் தளபதி விஜய் ஜாகிங் போற அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா. கைஸ், இந்த இடம் வந்து பல்லவர்கள் இருந்த இடமா கைஸ்? இது வந்து கைஸ், நம்ம உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு கைஸ். இது வந்து பெருமாள் கோவிலா? பெருமாள் வந்து செம பெரிய பெருமாள், அப்படியே படுத்துட்டு இருந்தார். அதை பார்த்துட்டு நல்லா சூப்பராக நல்லா தரிசனம் பார்த்துட்டு நல்லா பொறுமையெல்லாம் பார்த்துட்டு அவர் ஃபேஸு அப்புறம் அவர் கால் எல்லாம் பார்த்துட்டு நல்லா ஃபுல்லாக கோவிலாம் சுற்றி பார்த்துட்டு நல்லா வந்தேன் கைஸ். மகாபலிபுரம் வந்தீங்கன்னா இந்த கோவில் கண்டிப்பாக கோவில் வந்து பாருங்கள். பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்குது கைஸ் இந்த கோவில். ஸோ வந்து நீங்கள் பாருங்கள் கைஸ், ஒரு நல்ல கோவில் கைஸ். இது வந்து நல்லா இருந்தது. இப்போ வந்து இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து பீச்சுக்கு நம்ம போகிறோம். பீச்சு போயிட்டு அங்கே போய் இங்கே அப்படியே முடிப்பாங்க பீச்சை, சும்மா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு தெரியல, பார்ப்போம் நம்ம கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கணும்? கடற்கரை கோவிலுக்கு நம்ம போய் பார்க்கறதுக்காக வந்துருக்கோம் கைஸ். எப்படி இருக்கு, என்ன ஏது, என்னென்ன நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், இது என்ட்ரி டிக்கெட். எவ்வளோ ஒரு என்ட்ரி டிக்கெட்டு, என்ட்ரி டிக்கெட் வாங்கி தான் நம்ம வந்து உள்ளே வரணும். எல்லாமே பயங்கர இருட்டாக இருக்குது கைஸ் இந்த இடமே. அந்த ஒரு ஏதோ ஒரு ஃபீல் தராங்க போல, ஒரு லைட்டு ஃபீலிங்கு நீங்கள் போட்டிருக்காங்களா, இந்த குட்டியோன்னு லைட்டு ஃபீலிங் தான். அந்த லைட்டு ஃபீலிங்காக வந்து நம்மளை வந்து ஃபுல்லாக இடம் ஃபுல்லாக இருட்டாக்கி வச்சுருக்கிறாங்களா என்ன ஏதுன்னு தெரில. ஃபுல் இடம் ஃபுல்லாகவே இருட்டுங்க பாருங்க, கும் இருட்டு இடம் ஃபுல்லாகவே. அங்கே இருக்க பார்த்தீங்களா கோவில், அந்த இடத்துக்கு நம்ம வந்து போனோம் கைஸ். என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ? 40-40 ரூபா கைஸ் ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட். சின்ன பசங்களுக்கு? சின்ன பசங்களுக்கு 40. ஃபாரினர்ஸுக்கு 600. ஏன்டா? ஆ, அவங்களுக்குலாம் காஸ்ட்லி கைஸ் ஃபாரினர்ஸுக்குலாம். அந்த இடத்துல வந்து அந்த பக்கம் லைட் எரியுது, இந்த இடத்துல இந்த பக்கம் லைட் எரியுது. இந்த இடத்துக்கு நீ சின்ன வயசுல வந்திருக்கியாமா? வந்திருக்கோம், நிறைய வாட்டி வந்திருக்கோம். நான் வந்திருக்கேன் அந்த இடத்துக்கு சின்ன வயசுல கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஞாபகமே இல்லை. இது உள்ள சாமி இருப்பாங்களா? வெறும் சேலம் கோபுரம் மட்டுமா? பாருங்களா இந்த இடத்துல அவங்க நடந்து வராங்க, ஏதாவது தெரியுதா? எவ்வளோ இருட்டாக இருக்குது அடி. ஆனால் அநியாயத்துக்குன்னு இருக்கிறது மீதி வந்து ஒன்றே ஒன்று தானே. இதுக்கு முன்னாடி 6 கோபுரம் இந்த மாதிரி இருந்தது. 6 கோபுரங்கள் 6 கோவில்கள் இருந்திருக்கும். பயங்கரம் நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு கேஸ். டிக்கெட் வாங்குறாங்க, பட் ஆனா எதுனால இந்த லைட்டு கொஞ்சம் ஒண்ணுமே தெரியல. அந்த இதுதான் ஒரு பயங்கரமான மைனஸு. எல்லாருக்குமே நம்ம வந்து பே பண்ணுறோம், அதை பே பண்ணுறதுக்கு நம்ம வந்து தைரியமாக நடந்து போகிற மாதிரி இல்லை. இப்போ நம்ம வந்து யாராவது உத்திரிட்டோம் இருட்டை ஏதாவது பண்ணால் ஏதாவது தெரியுமா? இல்லை நம்மளாவது புதுக்கொழி ஏதாவது கீழே ஊஞ்சிடுமா என்ன? இங்கே பாருங்க, ஏதாவது டார்ச் லைட் அச்சா இருக்கு. இப்போ டார்ச் லைட் ஆஃப் பண்ணால் ஏதாவது தெரியுதா பாருங்களேன். டார்ச் லைட் ஆஃப் பண்ணால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இது எதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க? இந்த ஒரு விஷயம் சுத்தமாக குடிக்கவே இல்லை கேஸ் எனக்கு. இன்னும் இங்கே என்ன அருவி இருக்குதா? என்ன பீச்சு, பீச்சு சவுண்டு கேட்குது கைஸ். இது பாருங்க, இது பீச்சு கைஸ் இது. ஆஹா, தெரியுதுங்களா? அலை அலை கொஞ்சோண்டு அப்படியே போவோம் பாருங்க பீச்சு கைஸ். அது எப்படிம்மா 6 கோவிலில் வந்து 5 கோவில் முழுகிச்சு, 1 கோவில் முழுகாமல் இருக்கு? எப்படி நம்ம பார்க்கணுன்றதுக்காக இயற்கையே இது பண்ணிருக்குமா? இங்கே பாருங்க கைஸ், இது எது ஒரு பள்ளம். இது உள்ள தண்ணி வர வச்சு இது பண்ணியிருப்பாங்க, கோபுரத்தை கவர் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமாக இருக்கு கைஸ் இந்த கோவில் கோபுரம். கைஸ் இந்த கோவில் கோபுரம் நல்லா இருக்குது கைஸ். அந்த லைட்டு போட்டிருக்காங்க பாருங்களேன், அந்த லைட் அடிச்சு இன்னும் நல்லா சூப்பராக ஆக்கியிருக்குது கைஸ். இந்த கோவில் பார்க்கறதுக்கு நேரில் பார்க்குறது, ஃபோனில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு பாருங்க. இங்கே பாருங்களேன், இங்கே ஏதோ ஒரு குழி மாதிரி ஒன்று ஓடுது, சுரங்கப்பாதையாக இருக்குமோ இங்கே ஒன்று இருக்குது. இதில் ஃபவுண்டெயினாக இருக்குமாம்மா இது. அது வழியாக கீழே இறங்கி போய் குளிச்சுட்டு வருவாங்களோ என்னமோ கைஸ். இந்த பக்கம் என்னமோ போகுது, என்ன போகுது போய் பார்த்துட்டு வருவோமா? கோவிலோட ஹிஸ்ட்ரி இங்கே எழுதியிருக்காங்க. கைஸ் இதோ கைஸ், இது உள்ளே வந்து சாமி இருக்கிறாங்க பாருங்க கைஸ். ஆனால் தெரியவே இல்லை உள்ளே வந்து சாமி இருக்கிறாங்க கைஸ். இது உள்ளே வந்து சாமி இருக்காங்க கைஸ். சாமி கோயில் உள்ளே தான் இது.
இங்கே பாருங்க கைஸ், இந்த இடத்துல வந்து செப்பரேட் பண்ணி ஃபுல்லாக வந்து மண் போட்டு ஏதோ வச்சுருக்காங்க. என்ன பர்பஸ்க்காக இருக்கும்? என்ன பண்ணுகிறேம்மா இங்கே நின்றுக்கினு? கைஸ், இந்த கோவிலுக்கு பின்னாடி வந்து சிவலிங்கம் இருக்குன்றாங்க, போய் பார்த்துட்டு வரலாமா? நம்ம வாட்ச்மேன் என்ன சொன்னார் இங்கே இருக்குன்ட்டு, போய் பார்த்துட்டு வரும். இங்கே பாருங்களேன், இந்த சிங்கத்துக்கு நடுவில் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஓட்டை போட்டிருக்காங்க. உள்ளே சாமி இருக்காங்க பாருங்கள் கைஸ். ஏன் கைஸ் இது என்னமோ பண்ணுறாங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில, புரிய மாட்டேங்குது நமக்குலாம். கைஸ் உள்ளே உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்க சிவலிங்கம் பாருங்கள் கைஸ். ஏன் இப்போலாம் பூஜை பண்ணுறதில்ல? எதுவும் இல்லை, உள்ள சிவலிங்கம் மட்டும் வச்சிருக்காங்க. உள்ள எல்லாமே இருட்டா இருக்கு. கோவில் யார் கட்டானுங்களுக்கு தெரியுமா? அமுக டுமுக அமால் டுமால்.